எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக கறவை திறனில் இரண்டாம் இது சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இரண்டுமே தலா 17 லிட்டர் கறவை திறனில் விற்பனைக்கு வந்துருங்க. ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலை தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, மொத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு இரண்டாம் இது ஜெர்சி சினை மாடுங்க. அதிக கறவை திறன் கொண்ட ஜெர்சி சினை மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 17 லிட்டர் கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல பெருமாடு, நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க. அவங்களோட அந்த ஷோல்டர் உயரத்துக்கு, அதாவது அந்த ஆஃப் ஷோல்டர் உயரத்துக்கு இந்த மாடு வந்து உயரமாக இருக்குது. நல்ல நீட்டு போக்கான மாடுங்க. நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இரண்டாம் இதில் ஒரு 17 லிட்டர் கறவை திறனில் நல்ல மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன். மாடு கண்ணினா ஒரு 5 முதல் 7 நாள் டைம் இருக்குது. செம்மையாக மடி எடுக்குங்க. மடி தோல் லூஸ் அப்படியே இருக்குது, உங்களுக்கு வீடியோலையும் காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப சாதுவான மாடாகவும் இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். யார் வேணால் கறவு பிச்சுக்கலாம். முக்கியமாக கிளைமேட் தாங்கிறதுக்கு நல்ல தகுந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அருமையான மாடுங்க. சுழியும் சுத்தமாக இருக்கா அப்படின்றது வீடியோவில் காட்டிருக்காரு மாட்டின் உரிமையாளர். சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். அதே போல் மிகச்சிறந்த சாதுவான மாடு அப்படின்றதையும் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. மடியமைப்பு பாருங்கள், 4 காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நரம் போட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத 17 லிட்டர் கேரண்டியாக மாடு கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன். பை லூஸ் அப்படியே பார்க்கலாம், எந்த அளவுக்கு இன்னமும் இருக்குது அப்படின்றத. நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும், அதில் எந்த குறையுமே இருக்காது. சரியான மடி செட்டு உள்ள மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னும் ஒரு வாரம் பக்குவப்படுத்தினாலே போதும், நல்ல கறவை திறனில் நல்ல சிறந்த மாடாகவே நமக்கு கிடைக்கும். சரி, இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரை அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அரை கடையில் நல்ல ஒரு சிறந்த மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான். எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு தான். ஜோடி மாடுகளாகவே நம்ம போட்டிருக்கோம். ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான மாடுகள், நம்பத்தகுந்த சிறந்த மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்த மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம். மொதல் மாட்டுக்கு விற்பனை விலை சொல்லலை. ஸோ இந்த மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள். ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் ஜோடியாகவே சொல்லிடலாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க. மொதல் மாடு அரை அரை கடையாக இருக்குன்னா, இது வெறும் 4 பல்லில் செம சைஸ் மாடு. அதை விட இது கொஞ்சம் மேப்பு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல சைஸில் இருக்குது, நல்ல உயரத்தில் இருக்குது மாடு பார்க்க. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினா 1 வாரம் to 10 நாள் டைம் எடுத்துக்கும். ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டியூரேஷன் அதிகமாக பார்த்தா 3 நாள் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். 15 லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும், கம்மியாக கறக்கவே கறக்காது. மாடு நோட்டம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க, மாடு டெஃபினட்டாக 15 லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும். யார் வேணால் கறவு பிச்சுக்கலாங்க. நல்ல சைஸான ஒரு மாடு, அருமையான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க. ஸோ ஜோடி மாடை எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விலையை முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு பண்ணையாளரை கெடுக்காத இந்த மாடு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும்ன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டுமே அவ்வளோ தரமான மாடுகள் தான். 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. 4 பூ காம்புகள் தான். கறவைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொதல் மாடு 17 லிட்டர் கறவை திறன் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு 15+ கேரண்டியோடு கொடுக்கலான்றாங்க. ரெண்டு மாடுமே பால் கேரண்டியில் கொடுக்குறாங்க. ரெண்டு மாடுமே திரும்ப எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்டயே விற்பனைக்கு வந்துருங்க. எந்த ஏரியா எந்த மூலையில் கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர். டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும், மாடு அவங்க பொறுப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ரெண்டு மாடுமே சுழி சுத்தம், ரெண்டு மாடுமே கறவைக்கு காலாணிக்கு தலை. முக்கியமாக இந்த மாடு வந்து 4 பல்லில் இளம் மாடாகவே ரெண்டாம் ஈத்துக்கு விற்பனைக்கு வந்துருங்க. அடுத்தத்துக்கு இன்னும் கூடுதல் கறவை கறக்கும். இப்போவே மாடு நல்ல சாஃப்டான மாடாக, நல்ல அருமையான மாடாக, நல்ல ஒரு சிறந்த சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா, தலா 73,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜோடி மாடாக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் கூட கூடுதலாக அனுசரித்தே தரேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜோடிக்கு மிகச்சிறந்த மாடாகவே இரண்டு மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கு. இது 4 பல்லில் 2 மாடு, 1 வாரம் to 10 நாளில் கண் இறங்கிடும்.
ஸோ இது ஒரு 15 மேலே தான் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. நல்ல ஒரு தரமான இளம் பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி.